ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த வீக் நடக்க போகிற கார்பரேட் ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். இதில் மென்ஷன் பண்ணிக்கிற எக்ஸ்டேட்டுக்கு முந்தைய நாள் ஈவினிங் மார்க்கெட் முடியறதுக்குள்ள அந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்கினா மட்டும்தான் நீங்கள் இந்த கார்பரேட் ஆக்ஷனுக்கு எலிஜிபிள். இன்கேஸ் எக்ஸ்டேட் மண்டேவாக இருந்தால் நீங்கள் இந்த கம்பெனி ஷேர்ஸை ஃப்ரைடேவே வாங்கினா மட்டும்தான் அந்த கார்பரேட் ஆக்ஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் இந்த எக்ஸ்டேட்டுங்கிறது போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், டிவிடன் எல்லாத்துக்கும் காமன் தான். ஃபஸ்ட்டு போனஸ் கொடுக்க போகிற கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரு மாஸ்டர் ப்ராச்சஸை மேனுஃபேக்சர் பண்ணுற டி பாலிமர்ஸ் 3:4 ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 8. இந்த கம்பெனியில் நீங்கள் 4 ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வயர்ஸ் கேபிள் மேனுஃபேக்சரான அல்ட்ராகேப் கம்பெனி 1:2 ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 10. இந்த கம்பெனியில் நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் கம்பெனியான விஷால் ஃபேப்ரிக் 2:1 ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 10. இந்த கம்பெனியில் நீங்கள் 1 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடரான BCL Enterprises 1:1 ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கான எக்ஸ்டேட் March 10. இந்த கம்பெனியில் நீங்கள் 1 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐடி கம்பெனியான இன்ஃபிபீம் அவென்யூஸ் 1:1 ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 14. இந்த கம்பெனியில் நீங்கள் 1 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிற கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். மூவி அண்ட் சீரியல் ரைட்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்னு வேரியஸ் பிஸ்னஸ் பண்ணுற நோவியா குளோபல் கம்பெனி அவங்க ஃபேஸ் வேல்யூவை 10 to 1 ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 7. இந்த கம்பெனியில் நீங்கள் 1 ஷேர் வச்சுருந்தா அது 10 ஷேராக மாறும். அண்ட் 2 ஷேர் வச்சுருந்தா அது 20 ஷேராக மாறும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம போனஸ் கேட்டகரியில் பார்த்தா ஃபினான்ஸ் கம்பெனியான BCL Enterprises அவங்க ஃபேஸ் வேல்யூவை 10 to 1 ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 10. இந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு போனஸ் கொடுப்பாங்க. அண்ட் போனஸ்க்கு அப்புறமா எவ்வளோ ஷேர்ஸ் உங்கள் கையில் இருக்கோ அந்த ஷேர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இந்த கம்பெனியில் 1 ஷேர் வச்சுருந்தா March 10 அப்புறமா அது 20 ஷேராக மாறும். 2 ஷேர் வச்சுருந்தா அது 40 ஷேராக மாறும். அண்ட் நெக்ஸ்ட்டு கேஸ் சிலிண்டர் மேனுஃபேக்சரான மௌரியா உத்யோக் கம்பெனி அவங்க ஃபேஸ் வேல்யூவை 10 to 1 ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கான எக்ஸ்டேட் March 10. இந்த கம்பெனியில் நீங்கள் 1 ஷேர் வச்சுருந்தா அது 10 ஷேராக மாறும். அண்ட் 2 ஷேர் வச்சுருந்தா அது 20 ஷேராக மாறும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம போனஸ் கேட்டகரியில் பார்த்தா ஒயர் அண்ட் கேபிள் மேனுஃபேக்சரான அல்ட்ராகேப் கம்பெனி அவங்க ஃபேஸ் வேல்யூவை 10 to 2 ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கான எக்ஸ்டேட் March 10. இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு போனஸ் கொடுப்பாங்க. போனஸ்க்கு அப்புறமா எவ்வளோ ஷேர்ஸ் உங்கள் கையில் இருக்கோ அந்த ஷேரை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கம்பெனியில் நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தா March 10 அப்புறமா அது 15 ஷேராக மாறும். அண்ட் 4 ஷேர் வச்சுருந்தா அது 30 ஷேராக மாறும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆட்டோமொபைல் அண்ட் ரயிலில் யூஸ் பண்ணுற ஃபோர்ஜிங்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் கம்பெனி அவங்க ஃபேஸ் வேல்யூவை 10 to 2 ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 14. இந்த கம்பெனியில் நீங்கள் 1 ஷேர் வச்சுருந்தா அது 5 ஷேராக மாறும். 2 ஷேர் வச்சுருந்தா அது 10 ஷேராக மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிவிடன் கொடுக்க போகிற கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். லக்கேஜ் பேக் மேனுஃபேக்சரான விஐபி இண்டஸ்ட்ரீஸ் 2.5 rupees டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 8. அண்ட் நெக்ஸ்ட்டு காப்பர் ஜிங்க் ஆயில் கேஸ்னு வேரியஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற வேதாந்தா 13 rupees டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான எக்ஸ்டேட் March 9. அண்ட் நெக்ஸ்ட் ஐடி கம்பெனியான சேவன் டெக்னாலஜிஸ் 1 rupees டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 10. அண்ட் நெக்ஸ்ட்டு சுகர் ப்ரொடியூசரான EID-Parry 5.5 rupees டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 10. நெக்ஸ்ட் பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங்க்கு தேவைப்படுற இங்கை மேனுஃபேக்சர் பண்ணுற DIC இந்தியா 5 rupees டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 14. நெக்ஸ்ட் ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி இதுக்கான ப்ரோக்கரேஜ் சர்வீஸ் ப்ரொவைடரான அரிகன் கேபிட்டல் மார்க்கெட் 0.75 rupees டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்டேட் March 14. ஓகே, கம்மிங் வீக்கில் போனஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் டிவிடன் பற்றி டிசைட் பண்ண போகிற கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். அக்ரோ ப்ராடக்ட் சப்ளையரான ஸ்ரீ கணேஷ் பயோடெக் போனஸ் பற்றி March 7 டிசைட் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிவி ப்ரோக்ராமில் ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட் பண்ணுற சன் டிவி நெட்ஒர்க் டிவிடன் பற்றி March 7 டிசைட் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மைனிங் அண்ட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனியான NLC இந்தியா டிவிடன் பற்றி March 7 டிசைட் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபுட்வேர் பேக்கு பெல்ட் மாதிரியான ஆக்சசரிஸோட சப்ளையரான மெட்ரோ பிராண்ட்ஸ் டிவிடன் பற்றி March 7 டிசைட் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் கம்பெனியான ஸ்ரீராம் சிட்டி யூனியன் டிவிடன் பற்றி கம்மிங் March 8 டிசைட் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எடிபிள் ஆயில் மேனுஃபேக்சரான டிலிஜென்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பற்றி கம்மிங் March 9 டிசைட் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் FMGC அண்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனியான BCL இண்டஸ்ட்ரீஸ் டிவிடன் பற்றி கம்மிங் March 10 டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போர்ட் மீட்டிங்கில் டிசிஷன் எடுக்கிற கம்பெனிஸ் 99.9% இந்த டிசிஷனை அக்செப்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்பரேட் ஆக்ஷனை பேஸ் பண்ணி வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஒன் ஆஃப் த லீடிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் ஆல்சோ ஷேர்ஸை வச்சு ஆன்லைன்லேயே லோன் வாங்குற மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இப்போ அகெயின் இன்னொரு இன்னோவேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு யூபிஐ ஐடி இருந்தால் போதும், ஜியோஜிட்டோட கஸ்டமர்ஸ் வாட்ஸ்அப் மூலமாகவே வேறு எந்த அப்ளிகேஷனையும் லாகின் பண்ணாமல் ஐபிஓ அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூஸஸ்னால நாளைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது.
கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பவர் கம்பெனியான ப்ரோமேக்ஸ் பவருக்கு 43 கோடிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பவர் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. இந்த நியூஸஸ்னால நாளைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி அப்பர் சர்க்கியூட்டில் தான் இருக்குது, ஸோ மேபி நாளைக்கும் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. டயக்னோஸ்டிக் சர்வீஸ் ப்ரொவைடரான மேடினோவா டயக்னோஸ்டிக்ஸ் கம்பெனி ஆல்ரெடி எம்ஆர்ஐ எல்எல்பிங்கிற பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் 55% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. இப்போ ரிமைனிங் 45% ஸ்டேக்கையும் அக்யூர் பண்ணி அவங்க ஸ்டேக்கை 100% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸஸ்னால நாளைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. சேர் அண்ட் டேபிள் மேனுஃபேக்சரான பில் இட்டாலிக்கா லைஃப் ஸ்டைல் கம்பெனி அட்மாஸ்பியர் ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷனுங்கிற கம்பெனியில் மைனாரிட்டி ஸ்டேக்கை அக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸஸ்னால நாளைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த ஐடி கம்பெனியான 3A இன்ஃபோடெக்கு ராஜஸ்தான் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்டேருந்து 12 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்குது. இந்த நியூஸஸ்னால நாளைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த சிமெண்ட் மேனுஃபேக்சரான ஜேகே சிமெண்ட்ஸ் கம்பெனியில் நேற்று நடந்த போர்டு மீட்டிங்கில் பெயின் பிஸ்னஸ்க்காக ஒரு புது சப்சிடரி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ 600 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸஸ்னால நாளைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று உக்ரைன் சைடில் ஒரு 5 ஹவர் மட்டும் சண்டையை நிறுத்தி கொஞ்சம் மக்கள் எல்லாம் வெளியே அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாட்ட ரெக்வஸ்ட் பண்ணதால் ரஷ்யாவும் அக்செப்ட் பண்ணி வாரை ஸ்டாப் பண்ணாங்க. இந்த சைடில் உக்ரைனில் இருக்கிற மக்கள்லாம் 5 ஹவரில் நாட்டை விட்டு வெளியே போகலாம், கிளம்புறவங்க கிளம்பலான்னு உக்ரைனோட பிரசிடென்ட் சொன்னதால் உக்ரைன் மக்களும் வேறு எங்கேயாச்சும் போயிடலான்னு கிளம்ப ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் ரஷ்யா அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுனால மக்கள்லாம் வெளியே போகலாமா இல்லை உள்ளேயே திருப்பி வந்துடலாமான்னு கஷ்டப்பட்டதாகவே அங்கே இருக்கிற நியூஸ் சேனல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் 236 பேர் அங்கே தான் இருக்காங்க. அண்ட் எதுக்காக உக்ரைன் வாருக்குள்ளே போனாங்களோ அந்த நேட்டோவும் இப்போ உக்ரைன் சப்போர்ட் பண்ணலை. ஆக்சுவலாக உக்ரைனோட ஏர் ஸ்பேஸை யாரும் யூஸ் பண்ணதுக்கு தடை போட சொல்லி நேட்டோட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க உக்ரைன் சைட்லேருந்து. இப்போ நேட்டோ அப்படி போட்டால் ரஷ்யாவை நேட்டோ டைரெக்டாக எதிர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஏர் ஸ்பேஸ்க்கு தடை போடுறதா சொல்லியிருந்ததை இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேற்று ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின் மற்ற கண்ட்ரிஸோட ஹெட்டை கூப்பிட்ருக்காரு. எதுக்குன்னா கோவமாக இருக்கிற எல்லாரையும் நார்மல் ரிலேஷன்ஷிப்க்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஜெய் ஹிந்த்.